நாங்குநேரி சம்பவம் நாம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன, இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு எந்த விதத்தில் மாற்றத்தை செயல்படுத்த முடியும் என்பது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக குழந்தை உரிமைகள் செயல்பாட்டாளர் திரு தேவயனேயன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ பள்ளியில் சாதி இருக்கு அப்படின்றத ரொம்ப தீவிரமாக உணர்த்தி இருக்கு இந்த நாங்குநேரி சம்பவம், இதை வந்து எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அடிப்படையாக என்ன காரணம், மாணவர்கள் கிட்ட சாதி உணர்வு இருக்கிறது இன்னும் நீடிச்சு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க இது வந்து உணர்த்திருக்கிறது, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் முன்னாடி இப்போ சமீபத்தில் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து சாதியாக குழந்தைகளை பிரிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும், குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் வந்து வேலைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை பிரித்து பிரித்து வேலை வாங்கினதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் வந்து தொடர்ந்து பள்ளிகளில் சாதிய விஷயங்கள் அணுகி கொண்டிருக்குது. இப்போ வந்து குழந்தைகள் செய்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் யாரிடம் இது எடுக்கிறாங்க? குழந்தைகள் குற்றவாளி இல்லை, குழந்தைய சமூகத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ வந்து குழந்தைய கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கேட்ட வார்த்தை தான். அது மாதிரி குழந்தைகளை இது ஏதோ ஒரு விதத்தில் தயார்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அதாவது ஒரு வன்முறையினோட உச்சம் சமீப காலமாக குழந்தை மீது நடக்கிற வன்முறை அதிகரித்து குழந்தைகள் செய்கிற வன்முறை அதிகரிச்சுக்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம். இப்போ சாதி கலவரங்கள் அப்படிங்கிறது ஊர்ப்புறங்களில் நடக்கும், பெரியவங்களுக்கு மத்தியில் நடக்கும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இனி பார்க்கும்போது பள்ளிகளில் தன்னோட வகுப்பில் சகமாக படித்த மாணவர்களோடு நடக்குது அப்படிங்கிறது மிக 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 ஆபத்தான விஷயம். எங்கே போயிட்டுருக்கு? இவங்க தான் நாளைக்கு நம்முடைய நாட்டினுடைய முதல் முக்கியமான நபர்களாக வரப்போகிறவங்க. இவங்க தான் அரசியலில் வருவாங்க, இவங்க தான் சமூக பொருளாதாரத்தில் வருவாங்க. இப்படிப்பட்ட மனங்களில் இந்த பிஞ்சு நெஞ்சில் வந்து சாதியை வளர்த்தெடுத்தது யார், சாதியை ஊட்டினது யார், இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க தொடர்ச்சியாக நான் பார்த்தேன். இவங்க வந்து இவங்க வந்து அந்த பனியன் போட்டு போகிறது, கையில் வந்து கயிறு கட்டிட்டு போகிறது. இப்போ சமீப காலமாக இந்த ரீல்ஸு இந்த ஷார்ட்ஸ் இந்த டிஜிட்டல் சோசியல் மீடியாவில் வந்து குழந்தைகளை வந்து ஒரு சாதிய தன்மையாக வந்து கூர்ந்திட்டுறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து வெறுமனையாக வந்து அவர்களாக விரும்பி செய்வதல்ல, இது வந்து ஊட்டப்பட்டிருக்கிறது. சாதி வெறி என்பது ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாதி வெறி ஊட்டப்பட்டுவதற்கு சமூகம் ஒரு காரணம், இன்றைக்கி அரசியல் ஒரு காரணம், இன்றைக்கி இருக்கிற சமூக வலைத்தளங்கள், இன்றைக்கி வந்து இருக்கிற சினிமா போன்ற வகையில் இருக்குது. அப்போ மொத்தமாக இல்லை கலெக்டிவான ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும்னா இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லணும். அப்போ இந்த இன்சிடெண்ட்டில் பார்க்கும்போது இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த நாங்குநேரி இன்சிடென்ட்ஸில் நமக்கு என்ன வருத்தம்னா, ஏதாவது ஒரு வன்முறை ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அதுலேருந்து படிப்பினை பாடங்களை கற்றுக்கொள்வதில்லை. இதுக்கு முன்னாடி சாதி கலவரம் நடந்துச்சு அதுலேருந்து என்ன படிப்பினைகள் எடுத்தோம், தென் தமிழகத்தில் சாதி கலவரம் அதிகமாக நடந்திருக்கு என்ன முன்முயற்சியில் எடுத்தோம். அப்போ ஒரு இன்சிடெண்ட்டாக தான் பார்க்குறோம். ஒரு குழந்தை ஏதாவது பஸ்ஸிலிருந்து வந்தால் போய் பஸ்ஸை பார்க்குறது, பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்முறை நடந்துச்சு நான் போய் பார்க்குறது, வெட்டு வந்து நடந்துச்சு நான் போய் பார்க்குறது. அதுக்கு பின்னாடி என்ன நடவடிக்கை எடுத்தோம், தொடர் நடவடிக்கைகள் எடுத்தோம். இந்த குழந்தை நல்லா படிக்கிற பையன், தனக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஒரு 10 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. இப்போ 10 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலை அப்படின்னா யார் கண்காணிக்கிறது? இப்போ கல்வித்துறையில் சிஸ்டம் என்ன? அப்போ இந்த பையன் வந்து அந்த ஒரு ஆசிரியர்கிட்ட எழுதி கொடுத்துருக்குறான் இது மாதிரி எனக்கு நடந்திருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த பாதுகாப்புன்னு. அப்போ இது வந்து ஏதோ ஒரு நடந்ததுக்கப்புறம் போய் பார்க்குறவருக்கு, அப்போ இது வந்து ஒரு துவக்கத்திலேருந்து இது விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இது ஒரு ஹை டென்ஸ், இந்த மாதிரி சாதிய பிரச்சனைகள் இருக்கிற பகுதியில் இந்த குழந்தைகளோடு இருக்கிற விஷயத்தில் நடக்கிறத, அதற்கான இருக்கிற சமூக நல்லிணக்க விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டோம் நம்ம. அது குறிப்பாக இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் அதிகரித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை இந்த தூண்டி விடுகிற என்னோட வீரம் நான் என்னோட சாதி பெருமை பீத்துகிற விஷயங்கள்லாம் குழந்தைங்க மனசில் ஏற்றினதுக்கு அப்புறம் இவங்க வகுப்பறையில் எப்படி இருப்பாங்க? கலைந்து ஒரு நல்ல மாணவனாக அவரை உருவாக்க வேண்டியதற்கான ஒரு விஷயம் தானே கருவிதான கல்வி. அப்போ அது செய்யறதுக்கு கல்வி தவறிடுச்சா? அதாவது நான் சொல்றது கல்வி முறைய சொல்றேன். இப்ப பள்ளிகள்ல பாடங்கள் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரியான சாதி ரீதியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது போன்ற அந்த கருத்தியல் ரீதியான கற்பித்தல் அப்படின்றத இல்லாமலே போயிடுச்சா? உண்மை அப்படித்தான். என்ன என்ன நடந்துருச்சு அப்படின்னாங்க, ஆசிரியர் பணி தாண்டி நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டாங்க. இப்போ குறிப்பாக இன்றைக்கி ஆசிரியர் பணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறது, இந்த டேட்டா கொடுக்குற விஷயங்களே போயிட்டு இருக்குங்கிற ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ஆசிரியருக்குள்ளேங்க பள்ளிகளில் வந்து அந்தந்த ஆசிரியர்கள் அந்தந்த ஜாதியாக உட்கார்ந்து இயங்குறது இயங்கி கொண்டிருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்தந்த ஆசிரியர் உட்காந்து அந்த சாப்பாட்டு அறையில் உட்காந்து சாப்பிடுவாங்க, அந்தந்த ஆசிரியர்களை வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் ஏதோ சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துருவாப்பா, அங்கே போய் எடுத்துரு அந்த சாக் பீஸ் எடுத்துரு அப்படின்னு சொல்றதுல யார் எடுத்து யாரோ ஒரு நல்லா படிக்கிற பையன் அனுப்புவாங்க. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, அந்த ஆசிரியர் தன்னோட சுயசாதி அந்த பையனை கூப்பிடுறதுவா அப்படின்னா அந்த ஆசிரியரோட சாதியை வந்து நிர்ணயிக்கும். அப்போ பள்ளிகளில்
இந்த சாதிய கட்டமைப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து பள்ளிகளில் வந்துங்க, இன்னைக்கு வந்து கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து எடுக்கிற முயற்சியோட இந்த மாதிரி வேல்யூ பேஸ்டு மதிப்பீடு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல. நீங்கள் ஒரு காலத்தில் முன்னாடி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் நடக்குது, மாரல்ங்கிற வார்த்தையிலே நிறைய முரண்பாடுகள் உண்டு. வேல்யூ பேஸ்டுக்கு மதிப்பீடுகள் சார்ந்திருக்கா? பள்ளிகளில் விளையாட்டு விழா நடந்திருக்கா? பள்ளிகளில் விளையாட்டுக்கான என்கரேஜ்மெண்ட் நடந்திருக்கா? பள்ளிகளில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆண்டு விழாக்கள் நடந்திருக்கா? பள்ளிகளில் குழந்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த இணைந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைகள் வந்து எங்கே போய் பேசுகிறாங்க, யார்கிட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க? ஓடி ஆடி விளையாடும் போது குழந்தைகளுக்குள்ள ஒரு ஒரு சமூகம் இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு விளையாட்டு வகுப்பே கிடையாது. ஆசிரியர்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த நாங்குநேரி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தில் என்ன, துவக்கத்திலிருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. அங்கே முன்னாள் பணியாற்றிய ஒரு ஆசிரியருடைய நேர்காணல் பார்த்து அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை, நாங்கள் வரணும்னா அந்த பகுதியை தாண்டி வரும்போது எங்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இது தொடர்ந்து ஹை டென்சிட்டிவான பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. இப்போ இது அணுகின விஷயத்தில் பன்முக தன்மை இருக்கா? இப்போ நீ பள்ளிக்கூடத்தில் வந்துங்க, பிடிஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது, பெற்றோர் ஆசிரியர், அது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் உட்காந்துருக்காங்க. நீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான், பள்ளி மேலாண்மை குழு தான் முதன்மையானதுக்கிறாங்க. பள்ளி மேலாண்மை குழு முழுமையாக இயங்குதா, சுதந்திரமாக இயங்குதா, எல்லாரோட பங்கேற்பு இருக்கா, அங்கே பல்வேறு சமூகத்தினர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகத்தோட பங்கேற்பு அவங்க சொல்கிறது நடக்கிறது. அப்போ இது வந்து ஒரு இது வந்து பேர் அம்பேத்கர் சொன்ன விஷயம் தாங்க, இது வந்து ஒரு ஒரு ஜீன் ப்ரோக்ராம்டு அப்படிங்கிறாரு. சாதியம் என்பது ஒரு ஜீன் ப்ரோக்ராம், ஜீனை மாத்திர அளவுக்கு வேலை செய்யணும். நம்மை போன்ற ஒரு முற்போக்கான மாநிலத்திலேயே இப்படி நடக்குதுன்னு ரொம்ப அவமானப்படுறோம். அப்போ இது வந்து தொடர்ந்து ஆசிரியர் அமைப்புகளில் நம்ம பேசினாங்களா, இதை பற்றி விவாதம் நடந்துச்சா, கல்வித்துறை ஓப்பனாக டிஸ்கஷன் நடந்துச்சா, இதுக்கான முன்முயற்சியில் நடந்துச்சா, இவ்வளோ நடந்திருக்கு இதுக்கான விஷயம். அப்போ நமக்கு என்னென்ன இதில் வந்து நானும் ஒரு குற்றவாளி தான் இந்த விஷயத்தில். அப்போ ஒரு குழந்தை உரிமை செயற்பாட்டாலும் நான் ஒரு வருத்தத்துக்குரிய என்ன செய்யலாம், அப்போ இணைந்து செய்வதற்கான விஷயங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்டிஸ் சந்திரு அவர்கள் வந்து கமிட்டி போட்டிருக்காங்க, பாராட்டுக்குரிய விஷயம். இதை வந்து நீர்த்து போவதற்காக இந்த கமிட்டி போட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. இப்போ இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா அவர் மேலும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது, ஜஸ்டிஸ் சந்திரு மேலும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி ஒரு இந்த பிரச்சனையை ஆறப்போடுவதற்கான பிரச்சனையா? அப்போ இந்த மாதிரியான ஆணையங்களுடைய நெறிப்பாடுகள் இங்கே. அப்ப நீங்க டாப் டு பாட்டம் அப்ரோச் இருக்கு, நீங்க கல்வித்துறையில மேல இருந்து கீழ இருந்து கடைநிலையில இருந்து நீங்க சொல்ற அந்த அப்ரோச் அப்படின்றது வந்து நீங்க சொல்ற அந்த பெற்றோர் ஆசிரியர் அந்த குழு, பள்ளி மேலாண்மை குழு சார்ந்த விஷயங்கள் மூலமாக பள்ளிகளை கண்காணிப்பது, ஒரு அட்டெண்டன்ஸ், மாணவரோட அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கு, ஒருவேளை இடைநிற்றல் இருந்ததுன்னா அவர் எப்படி மீண்டும் கொண்டு வர்றது, யார் அதிக மதிப்பெண் வாங்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் கண்காணிக்கப்படுது. ஆனா இது போன்ற சமூக நீதி சார்ந்த விஷயங்களையும் கண்காணிப்புக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? உண்மைதாங்க. அதாவது மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல்ஸ் 1921 1921 அதுதான் வந்து கல்வித்துறைக்கான மிக முக்கியமான புத்தகம், மிக முக்கியமான ஒரு ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோலி புத்தகம்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும், வகுப்பறை எப்படி இருக்கணும், அதனுடைய டெஸ்க் வரைக்கும் எல்லாம் இருக்கு. அதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதாவது ஒரு அந்த காலத்தில் வந்து டெப்டி இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ங்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து தங்கி ஆடிட் பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து இருந்து ஆடிட் பண்ணுவாங்க, அந்த சமூகத்தோடு உட்காந்து பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு 125 130 140 பள்ளிக்கூடம் கொடுத்துருக்காங்க. இவங்க பள்ளிக்கூடத்துக்கு அதாவது நிறைய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு தெரியாது. இது வந்து இன்ஸ்பெக்ஷன்ங்கிறது அட்டண்டன்ஸையும் பள்ளிக்கூடத்திற்கு மாணவர் எண்ணிக்கை பார்க்கறது இல்லை. மாணவருக்கு ஆசிரியருக்கான பிரச்சனை என்ன, சமூகத்துக்கான பிரச்சனை என்ன, அப்படி போய் உட்கார்ந்து கண்காணிக்கிற அதை வளப்படுத்துற விஷயங்கள் கிடையாது. இன்ஸ்பெக்டருங்கிறது இன்ஸ்பெக்ஷனுங்கிறது போய் பார்க்கறது. அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன, முன்னாடியெல்லாம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து ஆடிட்டுங்கிறது ஸ்கூல் ஆடிட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்கூல் ஆடிட்டு அங்கே போய் தங்கி பண்ணுவாங்க, அந்த இடத்துல போவாங்க, 3 நாள் திடீர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, எதுவுமே நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு பள்ளிகளை அதிகப்படுத்தி விட்டோம், பள்ளிக்கூடத்துக்கான விஷயத்துல குவாலிட்டியை நம்ம உறுதிப்படுத்துறோமா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருக்க மாணவருக்கு இன்னைக்கு கல்வியை விட மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனை. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு இன்னைக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ல தவறிட்டோம், இந்த மாதிரி குழந்தைகள் மத்தியில வந்து ஒரு நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்க தவறிட்டோம். அப்ப நாளைய குடிமக்களை உருவாக்கும் இதெல்லாம் தவறினதுக்கு அப்புறம் என்ன பயனுங்க பள்ளிக்கூடம் நடத்தி? இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, எத்தனை குழந்தை விவாதங்கள் நடக்குது, நூலகங்கள் இயங்குதா, இன்னைக்கு ஆசிரியர் மத்தியில வந்து இன்னைக்கு பயிற்சிகள் கொடுக்குறாங்க, இந்த நல்லிணக்க விஷயங்கள் பேசுறாங்களா? அப்ப இது வந்து இன்னைக்கு இருக்கிற பகுதி ஒரு வெறுமனையா வந்து ஒரு ஆசிரியர் கல்வியும் சார்ந்து சமூக அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்யறீங்க. ஒரு ஸ்பேஸ் பள்ளிக்கூடங்கிறது எல்லாரும் அரவணைச்சு போற இடம், எல்லாருக்கான விஷயமா இருக்கா அப்படிங்கறதான விஷயங்கள் இல்ல. இன்னைக்கு மாணவர் ஆசிரியர் உறவே இன்னைக்கு மிக மோசமாக இருக்கு. எங்கோ வெளியிருந்து வரோம், ஒரு வேலை செய்யறோம் அப்படிங்கிற அந்த குழந்தையோட பின்னணி பத்தி தெரியல, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற பார்வை இருக்கு.
அப்ப இது இன்னைக்கு தாண்டி கல்வி ரீதியான ஒரு தயாரிப்பு என்பதை தாண்டி சமூக ரீதியாக ஒரு மாணவன் எப்படியாக உருவாகிறான் என்பதையும் கண்காணிக்க வேண்டியது பள்ளிகளுடைய ஒரு பொறுப்பு. அதற்கான ஒரு தயார்படுத்தலை ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டியது அரசனுடைய பொறுப்பு என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். இணைப்பது வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தேவனே.